நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய முதல் பகுதியில் கடந்த வாரம் உங்களுக்கு முன்னுரையாக நான் உங்களுக்கு சில வசனங்களை சொல்லிக் கொடுத்தேன். அதில் முக்கியமாக கடந்த வாரத்தில் சொல்லிக் கொடுத்ததான காரியம், இந்த வார்த்தைகளை கேட்குறவங்க கூட பாக்கியவான்கள். இந்த வார்த்தைகளை ஆமாம், இப்படி ஒரு காரியம், இப்படி ஒரு பாக்கியம் வேறு எந்த புத்தகத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கலை. இப்படி ஒரு காரியத்தை வேறு எந்த புத்தகத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கலை. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் டெய்லி கூட கேட்க வேண்டிய விஷயம். ஆமேன். ஆண்டவரே சொல்லியிருக்காரு. அதனால தான் என்னமோ இந்த விஷயங்களை கேட்கும்போது நிறைய பேருக்கு தூக்கம் வந்துடுது. ஏன்னா பாக்கியத்தை இழந்துடுறோம், அதிர்ஷ்டத்தை இழந்துடுறோம், ஆசீர்வாதத்தை இழந்துடுறோம். உண்மை அதுதான். இதை கேட்குறவங்க கூட பாக்கியம்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருனா இது எவ்வளோ முக்கியமாக ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி கொடுத்துருக்கு. எனக்கெல்லாம் என்ன இதை அப்படி இந்த வசனத்தை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, எல்லா வருஷமே வெளிப்படுத்தின விசேஷத்தை 52 வாரம் தியானத்தில் போகணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஏன்னா பாக்கியத்தை பெறணும் அல்லவா. ஆமாம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு சொன்ன ஆண்டவர், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொன்ன ஆண்டவர், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு சொன்ன ஆண்டவர், இதை கேட்கிறவன் பாக்கியவான்கள்னு சொல்லிட்டாரு. அப்போ இது எவ்வளவு முக்கியமானதோ, எவ்வளவு மேன்மையானதோ. இதுக்காகவே அந்த மனுஷனை பத்ம தீவில் கொண்டு போய் விட்டுருக்காரு. பாவம் இல்லையா வயசான காலத்தில். அப்போ நம்ம கடைசி காலத்தில் அதுவும் இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகள். அது ரொம்ப முக்கியமானது. சீக்கிரமானு சொல்கிறார், அதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், சீக்கிரமாக சம்பவிக்க வேண்டியவைகள். அதுக்கடுத்தது முன்னுரையில் எழுதும்போது பிதாவை கொண்டு வருகிறார், அடுத்தது ஆண்டவராகிய இயேசுவை கொண்டு வருகிறார், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வருகிறார். நம்முடைய ஆண்டவர் திரியேக தேவன் என்பதை வேதத்தை நீங்கள் கண்டாலே புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு உலகம் சொல்வது கடவுளுக்கு ஒரு மகனா என்று. ஆதியாகமம் ஒன்றிலே பார்த்தாலே கடவுள் மூவராக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஜலத்தின் மேல் ஆவியானவர் ஆசைவாடி கொண்டார். ரெண்டாவது ஆ நபர் வந்துட்டாரா? மூணாவது உண்டாக கடவுது என்று சொன்னார். வார்த்தையாக தேவன் வந்துவிட்டார். மூணு பேரும் இருக்காங்க. ஒன்று ரெண்டு மூணு வசனங்களுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, வார்த்தையான தேவனும் இருக்கிறார், ஆவியான தேவனும் இருக்கிறார், பிதாவாகிய தேவனும் இருக்கிறார். ஆமாம், இதை அழகாக நம்ம புரிஞ்சுக்கிறலாம். இதுக்கு கிரேக்க மொழி எபிரேய மொழி தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. எபிரேய மொழி படித்தால் இன்னும் அழகாக புரிந்து கொள்ளும். ஒன்றாவது வசனத்திலேயே அது போட்டிருக்கிறது. ஆதியிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஏலோகிம் என்பது. ஆனால் நமக்கு அது புரியாது. அதனால் நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். மூன்று திரியேக தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துதல் சொல்லி அந்த வாழ்த்துதலில் இரண்டு பதங்களை பயன்படுத்துகிறார். ஒன்று கிருபை. கிருபைனா நீங்களும் நானும் தான் கிருபை பெற்றவர்கள். அந்த கிருபையினுடைய தொடக்கம் அறியாளிலிருந்து தொடங்கி நமக்கு கிடைச்சிருக்கிறது. கிருபை புறஜாதிகளுக்கு ஆசீர்வாதத்தையும் ஷாலோம் என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசீர்வாதம். அப்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருவருக்குமே வாழ்த்து சொல்றார். ஆனா இப்ப அவங்க இதை படிக்கிறது இல்லை. யூதர்கள் மல்கியா வரதும் கையில் வச்சுருக்காங்க. இதை படிக்க மாட்டாங்க. இது அவங்க ஏற்றுக்கொண்ட புத்தகம் அல்ல. ஆனால் யூதர்கள் இதை படிக்கிற காலம் வரும். ஆமே. ஆமாம், இது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் 3.5 வருடம் முடியும் போதும் அங்கிருந்து 2 சாட்சிகள் இறங்கி வந்து சொன்னபோது நம்ம புத்தகத்தை அவங்க தேடுற ஒரு காலம் வரும். அதனால தான் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல 2 வாழ்த்துதலையும் பதிவு செய்கிறார். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். ஏன்னா அந்த பூட்டின அறைக்குள்ளே வந்து ஆண்டவர் என்ன சொன்னார்? ஷாலோம், உங்களுக்கு சமாதானம். யூதர்கள் ஒருத்தர் பார்க்கும்போது, ஆமாம் நம்மளை மாதிரி கிடையாது, அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு சமாதானம். ஒரு இனப்பற்று உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு இருக்குமானா அது யூதர்களுக்கு மட்டும்தான். இனப்பற்று. அவங்க கலராக இருக்கிறாங்க வெள்ளையாக இருக்கிறாங்கன்னு அவங்க பார்க்குறதே இல்லை. இவன் நம்முடைய இனத்தை சேர்ந்தவன் என்று பார்க்கணும். கருப்பின யூதர்கள் உங்களுக்கு தெரியுமா? ஆப்பிரிக்காவில் இருக்கிறார்கள், இந்தியாவில் வந்தார்கள். இந்தியாவில் இருந்த அநேக கருப்பின யூதர்கள் உண்டு. ஆனால் கருப்பின யூதர்களும் வெள்ளை யூதர்களும் சேர்ந்து ஒன்றாகத்தான் வசிக்கிறார்கள். ஏனால் அவர்கள் நம்முடைய இனம் என்று அவர்கள் நம்பி அவர்களை சேர்த்து கொண்டார்கள். அப்படியே வாழ்த்துதல் சொல்லி கீழே வரும்போது நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது, உண்மை உள்ளவரும் மறித்தோரினுடைய முதற் பேரானவர். அது ஏன் மரித்தோர்ல அவங்களுக்கு தெரியுமா? இயேசு தான் முதல்ல மரித்தோர்ல இருந்து உயிரோட எழும்பினாரா? எலியா மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்பலையா? எலிசா மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்பலையா? லாசரு மரித்தோர்ல இருந்து உயிரோட எழும்பலையா? இவர்கள் எல்லாம் உயிரோடு எழும்பி திரும்ப செத்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அதுதான் மரித்தோரின் முதற் பேரானவர் என்று.
அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோமோ, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறீங்க, அவரோடு மறித்து அவரோடு உயிர்த்தெழுந்திருக்கிறீங்க. என்ன பிரதர், எங்களை பார்த்தா உயிர்த்தெழுந்த ஆள் மாதிரியே தெரியலையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையே விசுவாச வாழ்க்கை. நாம் உயிர் தெழுவோம் என்கிற நம்பிக்கை, அதுதான் நம்முடைய ஆணிவேர். அதற்காகத்தான் இந்த கூட்டம், அதற்காகத்தான் இந்த ஜபம், அதற்காகத்தான் ஆராதனை. ஏனென்றால் அவரை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போவதில்லை, அவரை விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்படுவதில்லை, அவரை விசுவாசிக்கிற எவனும் மண்ணோடு அழிந்து போவதில்லை. அந்த நம்பிக்கை தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கு. அதனால அவர் தான் நம்பர் ஒன் உயிர்த்தெழுதல்ல, நம்பர் டூ, நம்பர் த்ரீ. டூ யாருன்னு எனக்கு தெரியாது, நம்பர் டூ, நம்பர் த்ரீ, நம்பர் ஃபோர், நம்பர் ஃபைவ்ல நம்ம எல்லாரும் நமக்கு கொடுக்கப்பட்ட வரிசையில் நம்ம உயிர் தெழுவோம் அப்படிங்கிற செய்தி. சரி, இன்றைய நாளுக்குள்ள வந்துடலாம். அப்போ ஆறாவது வசனம் நமக்கு சொல்லுது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. என்ன சொல்லுது? இந்த அவருடைய அன்பு எப்படி தெரியுமா, யாரையாவது பார்க்கணும்னா நம்ம இருக்கிற நிலைமையில இருந்து நம்மளை மாற்றிட்டு தான் போகணும். ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்போது நீ எப்படி இருக்கியோ அப்படியே வா. பாவியை நேசிக்கிறவரும் பாவத்தை வெறுக்கிறவருமான தெய்வா, நீ எந்த நிலைமையில இருந்தியோ அதே நிலைமையில வா. நீ எந்த பாவத்தில் இருந்தே அந்த நிலைமையில் வா, நான் ஒன்று நான் பார்த்துக்கிறேன். அதான் சொல்லப்பட்டிருக்கு, உங்களை பாவங்கள் அறக்கழுவி. சாதாரண மரணம் அங்கே அவர் அடைஞ்சார், தூக்க மாத்திரை போட்டு செத்தாரா, இல்லை சாதாரண வழி இல்லாத ஒரு மரணம் அடைஞ்சார். அந்த 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 மரணத்தை ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்த ஒரே ஒரு மனுஷன் இதை எழுதுறான் உங்களுக்கு. அந்த மரணத்தோடு ஒன்றி இருந்த ஒரு மனுஷனை கொண்டு இதை எழுதுறாரு. வேற யாரும் இவ்வளோ பக்கத்தில் பார்க்கல, அவர் ஒருத்தர் தான் பார்த்தார், யோவான். இந்த வசனத்தை தன்னை நினைவு கூர்ந்துதான் இங்கே எழுதுறார். ஏன்னா அவர் அடிபட்டதை பார்த்தார், எப்படி தான் தாங்கினாரோ மனுஷன். ஏன்னா அடி வாங்குறவங்களை விட நேசித்தவர்கள் அடிபடும்போது பக்கத்தில் நிற்கிறாங்க பாருங்களேன், அது ரொம்ப வலிங்க. எப்படி தான் யோவானால் அது தாங்க முடிஞ்சுத்தர். கடைசி வரை, மரணத்துக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாக வரை, மரியாளை அவருடைய கையில் ஒப்படைக்கும் வரை, ஜீவன் போகும் வரை அவர் நின்றார். அதனால்தான் அவர் சொன்னார், நம்ம அன்பு கூர்ந்து புழுங்கி புளியப்பட்டாருங்க, நம்மை பாவங்கள் அற கழுவுவதற்காக, நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்கள் ஆக்கும்படி அவருடைய ரத்தம் புழிஞ்சு. நீங்கள் கூட ஒரு துணியை புழிஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈரம் அதில் ஒட்டிகிட்ருக்கோம். ஒரு சொட்டு ரத்தம் கூட தன் உடலில் இல்லாதபடி பிழிந்து எடுக்கப்பட்டு நம்மளை ராஜாக்களா, நம்மளை ஆசாரியர்களா, நம்மளை அவரோடு உட்கார வைக்கணுங்கிறதுக்காக. ஆமாம், இதை விட வேறு ஒரு அன்பை நீங்கள் எங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியுமான? இந்த அன்பை மட்டும் உணர்ந்துட்டோன்னா நம்ம பாவம் செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. இந்த அன்பை உணர்ந்துட்டு அதான் எபிரேயர் நிருபத்தி ஆக்கியன்னு சொல்கிறாரு, நம் பாவம் செய்யும் போதெல்லாம் சிலுவையை முன்னாடி பார்க்கணுமா, அவரை திரும்ப திரும்ப சிலுவையில் அறையிறோம் அப்படின்னு நினைக்கணுமா. அவரை திரும்ப ஒருவேளை செஞ்சிட்டா கூட அன்றுவரை மறுபடியும் சிலுவையில் அவ்வளவு அவருக்கு வேதனை வரும்னு ஆவியானவர் எழுதி வச்சுருக்காருனா, நம்ம எவ்வளவு தூரம் பாவத்தை விட்டு விலக வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோங்கிறத தெரிந்து கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டு கற்பனைகள் கல்லில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாட்டு கற்பனை இருதயத்தில் எழுதப்பட்டது. என்னென்னா, செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சத்தம் கேட்கும், இதிலிருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காகத்தான் நான் சிலுவையில் சுமந்தேன். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை பாவங்கள் அற, நம்மளை பாவங்கள் அற கழுவுறதுக்காக அவர் சரீரத்தில் இருந்த சகல ரத்தத்தையும் நமக்காக சிந்தி நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த ஆறு வசனங்களை போன வாரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், இன்றைக்கு ஏழாவது வசனம் வாசிக்க போகிறேன். இதோ மேகங்களுடனே வருகிறார். இருக்கட்டும், நானே வாசிச்சிருப்பா. இதோ மேகங்களுடனே வரு. இதோ, இந்த இதோ ரொம்ப முக்கியம். இப்போ தான் இயேசு பேச ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாரி, அடுத்த வசனத்தில் இருந்து ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார் எட்டாம் வசனத்தில். இப்போ இந்த இதோவுக்கு நிறைய காரியம் இருக்குது. இதோ அப்படின்னா என்ன அப்படின்னா, யோவானுக்கு பிரத்யட்சமாக ரெண்டாம் வருகையை கொண்டு வந்து கண்ணில் காட்டுறார். பிரத்யட்சமாக வார்த்தை அல்ல, பிரத்யட்சமாக ஆண்டவர் வருகிறார். அந்த வார்த்தை தான் இதோ, இப்பொழுதே அப்படிங்கிறது போல பிரத்யட்சமாக பார்த்துட்டார் ஆண்டவருக்கு. அவரால் நாளைக்கு நடக்க போகிறத இன்னைக்கு காமிக்க முடியும், அது அவரால் மட்டும்தான் முடியும். அவருக்கு, ஏன்னா அவர் செய்ய நினச்சா அதை தடுக்க ஒருத்தனாலும் முடியாது. 666 வரும்னா எவனுமே தடுக்க முடியாது, அது வந்து தான் தீரும். நம்முடைய உடம்புல சிப்பு பதிப்பாங்கன்னா அது பதிப்பாங்க, அதை நோக்கி பயங்கர வேலை நடந்துகிட்ருக்கு, அது நடந்தே தீரும். அது கொரோனா வழியில் வருமா எந்த வழியில் வருமா அது நமக்கு தெரியாது. ஆனால் வசனம் நிறைவேறத ஒருத்தரும் தடுக்கவே முடியாது.
அப்ப இங்க யோவானுக்கு அப்படியே ஒரு பிக்சரைசேஷன் கொண்டு வந்துட்டாரு. இதோ அவர் அப்பவே பாக்குறாரு, அவர் மேகத்துல இயேசு ராஜாவா வர்றதை பாக்குறாரு, அவர் கண்கள்லாம் எல்லாத்தையும் அப்படியே காமிக்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை யோவானுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று பாருங்கள். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். ஏறக்குறைய அவரை குத்தினவங்க தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருவாங்க இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வரும்போது ரோமர்கள், ரோமர்களை உள்ளடக்கி ஒரு ஐரோப்பா யூனியன், அவர்கள் கையில் தான் மறுபடியும் ஆட்சி போவதற்கான வாய்ப்பும் உலகம் அதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அவரை குத்தின ரோமர்களும், குத்துவதற்கு காரணமாயிருந்த யூதர்களும், முழு உலகமும் அவரை பார்க்கிறதை இங்கே பார்க்கிறார். அதனால தான் மேகங்களுடனே வருகிறார் என்று எழுதாமல் இதோ மேகங்களுடனே வருகிறார். அப்போ ஆண்டவர் வரப்போகிறது 100% உண்மை. கடைசியாகவும் பார்க்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அதாவது என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் நல்லா ஜோம் பண்றேன், நான் நல்லா தான் ஜோம் பண்றேன், நான் எவ்வளவு நேரம் ஜோம் பண்றேன், நான் ரொம்ப ஜோம் பண்றேன், ஒருத்தரும் சொல்ல முடியாது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பத்தாது, இன்னும் அங்க எப்பயுமே ஆண்டவரோட தான் இருக்க போறான். ஆமா, அப்ப இந்த வேலை உலகம் காரியங்கள் இதுக்குள்ள மூடிட்டு இதுக்குள்ளேயே மாட்டிட்டு கிடக்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 ஃபாஸ்ட் ஜெபம் பண்ணிட்டு நானும் ஜெபம் பண்றேன், நான் கூட்டத்துக்கு வர்றேன், ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்துட்டு நானும் ஆண்டவரை தேடுறேன். ஆண்டவர் சொன்னா இதோ சீக்கிரமா வர்றேன், இதோ சீக்கிரமா வர்றேன். ஆமா, பரிசுத்தமாகறவன் இன்னும் பரிசுத்தமாக்கு, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்க்கு. ஏன்னா உன் பரிசுத்தத்துக்கும் உன் நீதிக்கு அவர் கூலி தர வரப்போகிறார். ஹல்லேலூயா, அவர் கூலி தருவார். அவர் அளிக்கும் பலன் உங்களோடு கூட வருது. அப்போ எப்படி யோவான் அதை பார்த்துருப்பார்? தன்னுடைய மார்பிலை சாய்ந்து இருந்த ஆண்டவர், ஆண்டவருடைய மார்பிலை சாய்ந்து இருந்த யோவான் இப்போ பார்க்கிறார். ஓ, பிரமிப்பாக இருக்கிறது. அந்த ஆண்டவர் இறங்கி வருகிறதை பார்க்கிறார், கோடி கோடி தூதர்கள் வருகிறதை பார்க்கிறார். ஆண்டவர் பிரத்யட்சமாக அவருக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார், ஆண்டவர் பிரத்யட்சமாக அவருக்கு இதை காண்பிக்கிறார். தரிசனத்தின் ஊடாக அப்படியே அவர் பார்க்கிறார், பூமியில் இருக்கிற எல்லாரும் கத்துகிறார்கள், கதறுகிறார்கள், ஓடுகிறார்கள், புலம்புகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். ஐயோ, அவருடைய கோபத்துக்கு முன்னாக நாங்கள் நிற்க முடியாதே என்று சொல்லி கதறி அழுகிறார்கள். ஏனென்றால் உலகம் முழுவதும் இன்றைக்கு இயேசுவை பரியசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் தான் நீங்களும் நானும் வந்து கொண்டிருக்கிறோம். சொன்னார்களே, சொன்னார்களே என்று கதறி அழுவார். கண்மலைக்கு அடியிலே போய் நின்று எங்கள் மேல் விழுந்து எங்களை சாவடி என்று சொல்வார்கள். பூமியின் குகைகளுக்குள்ளே மறைந்திருந்து எங்கள் உயிர் போகட்டும் என்று சொல்வார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்துக்கு முன்னாக நிற்பவன் யார்? இதை உங்களுக்கு புரிவது போல ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், இந்த நேரத்தில் புலம்புவார்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லப்படவில்லை. இதிலிருந்து இந்த வருகை சபைக்கான வருகை இல்லை என்பதையும், இரண்டாம் வருகைக்கு முன்னாகவே சபை எடுக்கப்படும் என்பதை ஆணித்தரமாய் இந்த வசனமும் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுகிறேன், கண்டிப்பாக நீங்க இயேசு வந்தா புலம்புவீங்களா? நீங்க பயந்து போய் குகைக்கு அடியில் உட்காருவீங்களா? அப்ப இந்த வசனம் ஒன்றை நமக்கு ஆணித்தரமாக உறுதிப்படுத்துகிறது, இதற்கு முன்னாக திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று. ஏனென்றால் கிறிஸ்தவத்தில் இருக்கிற மிக மோசமான பிரச்சனை இது. பெரியவர்களுக்கும் நல்ல படித்தவர்களுக்கும் வேத பண்டிதர்களுக்கும் இருக்கிற பல பிரச்சனை என்னவென்றால், 3 கூட்டம் கிறிஸ்டியானிட்டியில் இருக்கு. நீங்க எந்த கூட்டம்னு எனக்கு தெரியல. ஒன்னு, அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து கூட்டிட்டு போவார்னு. இன்னொன்று, இப்போ பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் யூடியூப்பில் பிரசங்கம் பண்ணுறதை நான் கேட்குறேன். 4 முத்திரை போயிட்டுருக்கு, 3 முத்திரை போயிட்டுருக்கு, எங்கே போயிட்டுருக்குன்னு தெரில. அப்போ எங்கே அந்தி கிறிஸ்து யாருன்னு சொல்லுங்க, சொன்னீங்கன்னா நாங்களும் கற்றுக்குறோம். அப்போ 4 1 வந்தவன் எங்கே? அவனை நீங்கள் சொல்லிட்டு 1 சொல்லுங்கள். நம்மளும் கேட்டுட்டு 1 முடிஞ்சிருச்சு, 2 முடிஞ்சிருச்சு, 3 அந்தி கிறிஸ்து வராமல் ஒரு உலக வல்லரசுகளின் தலைவன் வராமல் எப்படி இவைகள் நடக்கும்? அப்ப இது 8th வருஷம்னு சொல்லுங்க. அப்ப நாங்க கணக்கு போட்டுக்கிறோம், இன்னும் 3 இயேசு வந்துருவார்னு, ரைட் தானே? நீங்க 4 முத்திரை உடஞ்சிருச்சுன்னு பிரசங்கம் பண்ற நீங்க, அப்ப இன்னும் 8 வருவார்னு சொல்லுங்க. அப்ப நாங்க எடுத்துக்கிறவா 4 வந்துருவார்னு? மக்களை குழப்புகிற ஒரு கூட்டமா இருந்து விடக்கூடாது. வசனத்தில் ஒன்று மாறாது என்று என் வேதம் சொல்லுகிறது. அதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும் என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. அதனால் தான் கடைசிய காலம் தொனிக்கும். நாம் எல்லாரும் ஒரு நொடியில், ஒரு இமைப்பொழுதில் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்பாதவர்கள், இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இதை அசட்டை பண்ணுகிறவர்கள், இதை ஏதோ ஒரு செய்தி என்று நினைக்கிறவர்கள், இங்கிருந்து நீங்கள் இப்பொழுதே போய்விடுங்கள்.
நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருப்பதை விட அது நல்லதல்ல. ஏனென்றால் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதனுடைய மிக முக்கியமான, என் மனவாளன் என்னை சந்திக்க வருவார், இதுதான் மிக முக்கியம். இதுக்குத்தான் ஆராதனை, இதுக்குத்தான் தேவன், இதுக்குத்தான் ஜபம், இதற்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம். அதனால அந்த இரண்டாவது ஒரு குரூப் சொல்லுது, மூன்றரை வருஷத்துல ஒரு பெரிய உபத்திரம் வர்றதுக்கு முன்னாடி வந்து சபையை கூட்டிட்டு போவார்னு. மூணாவது ஒரு கூட்டம் சொல்லுது, கடைசி அவர் வந்து மூணாவது கூட்டம் முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டிய கூட்டம். ஏன்னா அந்த மூணாவது கூட்டம் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டோன்னா நிறைய வசனம் நிறைவேறவே முடியாமல் போயிடும். மரித்த பரிசுத்தவான்கள் எழும்புவதோ, இல்லை கடைசி எக்காலம் துணிப்பதோ, இல்லை நம்ம எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படுவதோ, நிறைய வசனங்கள் நிறைவேற முடியாமலே போய்விடும். ஆனால் இந்த ரெண்டாவது நடக்குமா? நான் முழுமையாக நம்புவது, இயேசு வருகிற வரை அந்தி கிறிஸ்து வரமாட்டான். இதுக்கு ஆதாரமாக ரெண்டு தெசலோனிக்கேயர்லே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் அவனை கண்ட்ரோல் பண்ணி வைத்து கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிற வரை அந்தி கிறிஸ்துவால் வர முடியாது. வசன ஆதாரம் தான் நமக்கு மிக மிக முக்கியம். அப்போ ஆண்டவர் பார்க்கிறார் இந்த உலகம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கி வரும்போது, ஓ அந்த பூமியின் தார் அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதி, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, எல்லாவற்றுக்கும் தலைவரான ஆண்டவர் வரும்போது, அவங்க அதை கொஞ்சம் யோவான் எடுத்து காமிச்சிருக்காரு, அதை வேணா நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் எப்படி இருக்கும்னு, நீங்க பாருங்க. ஆமா, 15 ஆறாம் அதிகாரம் 15 பாருங்க, 6:15 வாசிங்க. அவர் வரும்போது எப்படி இருக்கும் பாருங்க. அடிமைகள் சம்பாத்தியக்காரனா இருக்கட்டும், வேலை பார்க்கிறவனா இருக்கட்டும், கஷ்டப்படுறவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஐஸ்வர்யவானா இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், அவர்கிட்ட யாரும் தப்ப முடியாது. எல்லாரும் பர்வதங்களின் குகைகளில், பர்வதங்களின் குகைகளில், கண்மலைகளில் ஒளித்துக் கொண்டு. நீங்க கேட்கலாம், இந்தியாவில் நைட்டா இருக்கலாம், அமெரிக்கால பகலா இருக்கலாம், இது எப்படி எல்லாருக்கும் தெரியும்னு? ஃபுட்பால் சில நேரம் நைட்டு தான் விளையாடுவாங்க, ஆனா உலகமெங்கிலும் பார்த்துட்டு இருக்கான். ஆண்டவர் வரும்போது உலகம் முழுசும் பார்க்கணும்னு சொன்ன வேத வசனம் நிறைவேறுவதற்கு ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் இன்னைக்கு யூடியூபும் செய்தி சேனல்களும் நம்ம கையில் வந்துருச்சு. நைட்டு படுத்துக்கிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் பார்த்துட்டு இருப்போம், ஆண்டவர் வந்துட்டு இருக்காரா, யூடியூப்ல லைவ் ஆக போகுது, இன்டர்நெட்ல லைவ் ஆக போகுது, முழு உலகமும் அதை பார்க்க போகுது, முழு உலகமும் அதுக்காக ஆயத்தமாக இருக்கும், அந்த அர்மகதான யுத்தத்திற்காக முழு உலகம் அவரை பார்க்கும்போது இந்த கண்களால் பார்க்க முடியாதபடி நொடுங்கி பயப்பட்டு அந்த சங்கீத ரெண்டு கடைசி குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்க வழியில் அழியாமலும் இருக்கும்படி பாதத்தில் முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்தினுடைய கோபம் பற்றி எரியும், அது வேற கொப்பை வைக்காது, இது சூளையைப் போல் எரிகிற நாள் என்று மல்கியா சொன்னான். எல்லாம் ஒரே நேரம். அதனாலதான் 2000 முன்னாடி அவர் நம்மை காப்பாற்ற வந்தார், இனி நியாயாதிபதியாய் வருவார். இன்று வரை கிருபாசன தண்டையிலே நிற்கிறார். நியாயாசனத்தில் நிற்கும்போது ஆண்டவரே ஆண்டவரே என்ன மன்னியும்னு சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ சொன்னால் அவர் மன்னிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அதனால ரெண்டாம் வருகையில் வருவார்னு நீங்கள் யாரும் நம்பிட்டு இருந்துடாதீங்க. இந்த செய்தியினுடைய மிக முக்கியமான நோக்கம், அதனால தான் சாதையாவுக்கும் கிறிஸ்டியனையாவுக்கும் கிளாஸ் ஆகி பர்ணபாவும் பவுலும் கிளாஷ் ஆன மாதிரி ஐயா இங்கே வந்துட்டார், அவர் அங்கே இருந்துட்டார். ஏன்னா சாதையா பகிரங்க வருகையை முக்கியப்படுத்தினார், கிறிஸ்டியான் ஐயா ரகசிய வருகையை முக்கியப்படுத்த. இது அநேகருக்குள்ளே இன்றும் இருக்குது. அதான் ஸ்டான்லி என்ன சொல்லுவேன், அவர் எப்போ வந்தால் வரட்டும் நான் ஆயத்தமாக இருக்கேன். அது சூப்பர். அவர் சரியாக சொல்வார், அவர் எப்போ வரட்டுமே, அவர் இன்றைக்கு வரட்டும், நாளைக்கு வரட்டும், இந்த நாடி வரட்டும், அவர் எப்போ வந்தாலும் நான் ஆயத்தமாக இருக்கேன் இப்படி சொல்கிறவன் கண்டிப்பாக பழச்சிருவான். ஆனால் நாளைக்கு வரட்டும்னு சொல்கிறான் பாருங்களேன், அவன் மாட்டிக்கிடுவான். நாளைக்கு வரட்டும்னு சொல்கிறான் பாருங்கள், அவங்ககிட்ட இன்னும் எரிகோவினுடைய பிடிப்பு இருக்குது ஆகான் போல், அவங்ககிட்ட இன்னும் யூதாஸ் மாதிரி உலகத்தோட பிடிப்பு இருக்குது. ஆமாம், இந்த உலகத்தை விட பரலோக மகிமையானதுன்னு நம்புகிற எவரும் நாளைக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டான். இந்த உலகத்தை விட பரலோக மேன்மையானதுன்னு சொல்கிற எவரும் நாளைக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டான். அப்போ இது அப்படியே உலகமே சினிமா எடுத்து காட்ட முடியும்னா கத்தர் காட்ட முடியாதா யோவானுக்கு? உலகமே பிரம்மாண்டத்தை காட்ட முடியும்னா கத்தர் காட்ட முடியாதா யோவானுக்கு? காட்டினார், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் அனைவரும், நம்ம இல்லை அமையன்னு,
அனைவரும், அதுலதான் ரொம்ப முக்கியம், பூமியில் இருக்கிற அனைவரும். இந்த வசனத்தின் படி தான் நான் உறுதிப்படுத்துறேன், சபை இந்த நேரம் பூமியில் இருக்காது, சபையை கத்தர் எடுத்துக்கொள்வார் என்பதை ஆணித்தரமாக இந்த வசனத்தில் இருந்து நான் நம்புகிறேன். அதுபோல ரெண்டு தெசலோனிக்கேயர்ல இருந்தும் நான் அடிக்கடி உங்களுக்கு பேசியிருக்கிறேன். அடுத்த வசனத்துக்கு நேரா போகலாம். வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்தில் அடுத்த வசனத்துக்கு நேரா, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். இப்ப நல்ல கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, 4 வசனத்துல பிதாவுக்கு பயன்படுத்தின வார்த்தை அப்படி உங்க பைபிள் இருந்தா பாருங்க, 8 வசனத்துல இயேசுக்கு பயன்படுத்தப்படும். ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை, நல்லா கவனிங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான தேவன் பிதாவுக்கு பயன்படுத்தின அதே ஒப்புமை. அதனால தான் சொல்கிறேன் செவன்த் டே காரனை நம்பாதீங்க, அதனால தான் சொல்கிறேன் யெகோவா சாட்சிக்காரனை நம்பாதீங்க, அதனால தான் சொல்கிறேன் இஸ்லாமியனை நம்பாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்பிடவே செஞ்சிடாதீங்க. பிதா எவ்வளவு முக்கியமானவரோ சேம் அதே மகிமை இருக்கிறவரும். இன்னைக்கு நான் ஏன் லைவ் பண்ணலன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசணுங்கிறதுக்கா, நம்ம ஊரில் சாமிகள்லாம் இருக்குது, தாமரையில் இருந்து சாமி உண்டாயிருக்கு. எதுலேருந்து? தாமரையிலேருந்து. தாமரை வந்த பிறகு தான் சாமி வந்திருக்கு. ஆனால் நம்ம சாமி இந்த பூமியில் எதுவுமே இல்லாத போதும் அவர் இருந்து கொண்டே இருக்கிறாரு. இன்னும் வேற ரொம்ப பிரச்சனை இருக்குது, 2 ஆம்பளையும் ஆம்பளையும் சேர்ந்து சாமி ஒன்று உண்டாகி கேரளாவில் இருக்குது. அதுக்கு தான் இப்போ கூட்டம் கூட்டமாக போயிட்டுருக்கான். எப்படிப்பட்ட அசுத்தத்தை இந்த உலகத்துக்குள்ளே பதிவு செஞ்சு வச்சுருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் பார்க்கணும், அசுத்தத்தினுடைய பிறப்பிடமே அவங்களோட ஆட்கள் தான். ஆனால் நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவனே, அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நான் சபையில் நான் பேசுகிறேன், அதனால தான் நான் பேசுவதற்காக உங்கள் புரிவதற்காக சொல்கிறேன். அந்த கதையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். நல்ல வேலை எனக்கு தெரியாது, அங்கங்கே 4 இடத்துல தெரிஞ்ச விஷயங்களை அங்கங்கே 4 இடத்துல கேட்கும்போது வந்து ஒட்டுனது. அதை தேடி தான் இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக போயிட்டு லைட் அடிக்கிறான் கேரளா கவர்மெண்ட். அதை வேற பார்த்துக்கிட்டு என்னமோ பார்த்தேன்னு வேற சொல்லிட்டு வர்றான். கேரளா கவர்மெண்ட் அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டான், நாங்கள் என்ன தான் அடிக்கிறோம், லைட்டு தான் அடிக்கிறோன்னு. இந்த லைட்டுக்கே இவ்வளோ தூரம் போகிறானே கோடி கோடியான பேர். பரலோக லைட்டை பார்த்தான்னா அவன் நிச்சயமாக போக மாட்டான். அப்போ பாருங்களேன், அரசாங்கம் ஒரு நாள் செட் பண்ணி ஒரு மலையினுடைய எதிர்ப்புறத்தில் இருந்து விளக்குகளை அடிக்கிறது. நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், நான் தொடக்கம் இல்லாதவர். நான் எனக்கு என்ன தொடக்கம் கேட்குறீங்களா? இதுதான் ஆண்டவருடைய ஐடென்டி கார்டு. உங்கள் ஐடென்டி கார்டில் டேட் ஆஃப் பர்த் இருக்கா? அவரோட ஐடென்டி கார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோ, ஃபஸ்ட் வர்ற டேட்டில் எனக்கு டேட்டே கிடையாது, ஆமாம், கடைசி வர்ற எண்டில் எனக்கு எண்டே கிடையாது. நான் துவக்கமும் முடிவும் இல்லாதது. எங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் அல்ல. அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான தேவன். இதை தெரிஞ்சுக்கிறனும், இது ஒரு பயங்கரமான செய்தி, இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறனும். இது தெரியலனா நம்ம ரொம்ப இயேசு கிறிஸ்துடைய மகிமை, இதைத்தான் இன்றைக்கி கிறிஸ்தவத்தினுடைய பல பிரிவுகள் நாசம் பண்ணிவிட்டன. கேத்தலிக்கு ஆண்டவரோட மரியாதை முக்கியப்படுத்துகிறது, செவன்த் டேக்கார பிதாவை முக்கியப்படுத்துகிறேன்னு சொல்லி ஆண்டவரை விட்டுட்டான். யெகோவா சாட்சிக்காரன், இவங்க 3 பேருமே ஒன்று தாங்க, யெகோவா சாட்சிக்காரன், செவன்த் டேக்காரன், இஸ்லாமியர், இவங்க 3 பேருமே ஒன்று தான். ஆனால் கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். ஆமாம், அவருக்கு தொடக்கங்கிறதே இல்லை, அதனால தான் அவர் எங்கே எப்படி தொடங்கினார்னு இந்த வேதத்தில் இல்லவே இல்லை. ஆமேன். அவர் தொடக்கம் இருந்தால் தானங்க தொடக்கம் எழுத முடியும். அவருக்கு தொடக்கம் என்பதே இல்லை. கொலோசியரில் பவுல் அழகாக இதை பதிவு செஞ்சுருப்பார். கொலோசியர் 1 அதிகாரம். ஆமாம், கொலோசியர் 1 அதிகாரத்தில் வாசிங்கன்னா 15 வசனம் வாசிங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம், அதாவது அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம்னு அவர் இந்த கண்ணால் பார்க்க முடியாது, இந்த கண்ணால் பார்க்கவே முடியாது. அதுதான் அடுத்த வாரம் நான் காண்பிக்க போகிறேன். அவர் எப்படி யோவான் பார்த்துட்டு செத்து போன மாதிரி கீழே விழுந்துட்டார், மார்பிளில் சாஞ்சிருந்த மனுஷன் என்ன செத்து போன மாதிரி கீழே விழுந்துட்டார். அவர் அதரிசனமானவர், இந்த கண்களால் பார்க்க முடியாதவர். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம்னா அவரை கண்டா தேவனை கண்டது மாதிரி, என்னை கண்டவன் தற்சொரூபம் அவர் தான். சொல்லுவாங்கல்ல, இவரை பார்த்தா இவங்க அப்பாவை பார்க்க வேண்டியதில்லை,
இவரை பார்த்தா இவங்களை பார்த்தா இவங்க அம்மாவை பார்க்க வேண்டியதில்லை. தற்சொரூபம் அவரை மாதிரியே தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமான முந்தின பேரும் தொடக்கம் கிடையாது, எல்லா சிருஷ்டிக்கும் முந்தினவர் அவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது, நீங்க நான் ராஜாக்கள் அதிகாரிகள் மந்திரிகள் எல்லாம் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளோ காணப்படாதவைகளோ சகல வஸ்துக்களோ சகல வஸ்துக்களோ சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துறைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டு அவர்தான் அவரை கொண்டுதான் அவருக்காகத்தான். ஆமென். ரெண்டுமே பார்த்துங்க. ஆண்டவராக இயேசுவை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நம்ம ஆள் கிட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் இயேசு எங்கே இருந்தார்னு கேட்டால் தத்தன் முழிக்குது. அவருக்கு தொடக்கமே இல்லைன்னு சொல்ல தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தொடக்கம் இல்லாதவர், நான் எனக்கு என்ன தொடக்கம்னு கேட்குறீங்களா? இதுதான் ஆண்டவருடைய ஐடென்டி கார்டு. உங்கள் ஐடென்டி கார்டில் டேட் ஆஃப் பர்த் இருக்கா? அவரோட ஐடென்டி கார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோ, ஃபஸ்ட் வர்ற டேட்டில் எனக்கு டேட்டே கிடையாது. ஆமேன. கடைசி வர்ற எண்டில் எனக்கு எண்டே கிடையாது. நான் துவக்கமும் முடிவும் இல்லாதது. எங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் அல்ல. அவர் இருந்தவரோ இருக்கிறவரோ வருகிறவருமான தேவனை இதை தெரிஞ்சுக்கிறனும். இது ஒரு பயங்கரமான செய்தி, இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறனும். இது தெரியலனா நம்ம ரொம்ப இயேசு கிறிஸ்துடைய மகிமை, இதைத்தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய பல பிரிவுகள் நாசம் பண்ணிவிட்டன. கேத்தலிக்கு ஆண்டவரோட மரியாதை முக்கியப்படுத்துகிறது, செவன்த் டேக்கார பிதாவை முக்கியப்படுத்துறேன்னு சொல்லி ஆண்டவரை விட்டுட்டான். எகோவா சாட்சிக்காரன், இவங்க மூணு பேருமே ஒன்று தாங்க. எகோவா சாட்சிக்காரன், செவன்த் டேக்காரன், இஸ்லாமியர், இவங்க மூணு பேருமே ஒன்று தான். ஆனால் கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். ஆமாம், அவருக்கு தொடக்கங்கிறதே இல்லை. அதனால தான் அவர் எங்கே எப்படி தொடங்கினார்னு இந்த வேதத்தில் இல்லவே இல்லை. ஆமேன். அவர் தொடக்கம் இருந்தால் தானங்க தொடக்கம் எழுத முடியும். அவருக்கு தொடக்கம் என்பதே இல்லை. கொலோசியரில் பவுல் அழகாக இதை பதிவு செஞ்சுருப்பார். கொலோசியர் 1:10. ஆமாம், கொலோசியர் 1:10 வாசிங்கன்னா 15வது வசனம் வாசிங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம், அதாவது அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம்னு அவர் இந்த கண்ணால் பார்க்க முடியாது, இந்த கண்ணால் பார்க்கவே முடியாது. அதுதான் அடுத்த வாரம் நான் காண்பிக்க போகிறேன். அவர் எப்படி யோவான் பார்த்துட்டு செத்து போன மாதிரி விழுந்துட்டார். மார்பிளில் சாஞ்சிருந்த மனுஷன் என்ன செத்து போன மாதிரி கீழே விழுந்துட்டார். அவர் அதரிசனமானவர், இந்த கண்களால் பார்க்க முடியாதவர். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம்னா அவரை கண்டா தேவனை கண்டது மாதிரி. என்னை கண்டவன் தற்சொரூபன் அவர் தான் சொல்லுவாங்கல்ல, இவரை பார்த்தா இவங்க அப்பாவை பார்க்க வேண்டியதில்லை, இவரை பார்த்தா இவங்களை பார்த்தா இவங்க அம்மாவை பார்க்க வேண்டியதில்லை. தற்சொரூபம் அவரை மாதிரியே தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமான முந்தின பேரும் தொடக்கம் கிடையாது, எல்லா சிருஷ்டிக்கும் முந்தினவர் அவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது, நீங்க நான் ராஜாக்கள் அதிகாரிகள் மந்திரிகள் எல்லாம் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகள் அவரை கொண்டு அவர்தான் அவரை கொண்டுதான் அவருக்காகத்தான். ஆமென். ரெண்டுமே பார்த்துங்க. ஆண்டவராக இயேசுவை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நம்ம ஆள் கிட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் இயேசு எங்கே இருந்தார்னு கேட்டால் தத்தன் முழிக்குது. அவருக்கு தொடக்கமே இல்லைன்னு சொல்ல தெரியல. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர் என்று சொல்ல தெரியல. அவருக்கு தொடக்கமே கிடையாது என்று இன்றைக்கு தெரியவில்லை. நம்மக்கிட்ட கேட்டாலும் நமக்கு தெரியல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார்? அவர் பூமியில் உனக்காக எனக்காக வந்து தான் 2000 வருஷம் ஆச்சோழிய. அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. ஹல்லேலூயா. நான் எப்படி பார்க்குறேன்னா, சில நேரம் சில மனிதர்கள் ஆண்டவரே கடவுள்னா யாருன்னு காட்டுங்களேன், உண்மையான கடவுள் இருந்தால் என்னை காப்பாற்ற வரேன், நைட்டு தரிசனத்தில் வெளிச்சத்தில் அந்த அறைக்குள்ளே வந்து காண்பிக்கிறது போல் உனக்காக எனக்காக கண்ணி வயிற்றுக்குள்ளே அமர்ந்திருந்தார். ஹல்லேலூயா. தன்னை சுருக்கி கொண்டு தன்னை தன்னுடைய வல்லமையெல்லாம் மறைத்து கொண்டு அவர் வந்து அமர்ந்திருந்தது தான் நம்ம மேலிருந்த அன்பு. ஏன்னா அவரை முழு வல்லமையோடு நம்மளால் பார்க்க முடியாது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. கையை வைத்து சொல்லுங்கள், இந்த பூமி அவருக்குள்ள நிலை நிற்கிது,
இந்த காங்கிரட் இந்த பில்லரில் நிற்கிது. வானத்துக்கு யாருங்க காங்கிரட் போட்டா? அவர் தான் போட்டு வச்சிருக்காரு. இந்த வானம் அவருக்குள் நிற்கிறது. நாங்கள் அவருக்குள்ளே நிற்கிறோம். நாங்கள் அவருக்குள்ளே வாழ்கிறோம். நாங்கள் அவருக்குள்ளே சுவாசிக்கிறோம். நல்லா கை வைத்து சொல்லுங்க, எல்லாமே ஆண்டவராகிய இயேசுவுக்குள்ளே நிற்கிது. அவர் இருந்தவரோ இருக்கிறவரோ வருகிறவருமான சர்வ வல்லமை உள்ள தேவன்.